அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நல சங்கம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் பொழுது சங்கத்தில் நடந்த பண மோசடி தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நல சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் ராஜா, எங்கள் சங்கத்தின் பைலாப்படி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூடி சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட சங்கத்தின் முன்னாள் பொருளாளர் சுரேஷ் பாபுவும் சங்கத்தில் முன்னாள் செயலாளர் மணிமாறன் ஆகியோர் சங்கத்தின் பெயரை பயன்படுத்தி பண மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலம் சங்கம் சார்பில் ஒரு நலவாரியத்தை அரசு அமைத்து தர வேண்டும் என தமிழக முதல்வருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதுபோன்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெயிண்டிங் துறையில் தலைவிரித்து ஆடி வருவதாகவும், மிகப்பெரிய பெயிண்டிங் முதலாளிகள் பெயிண்டிங்கின் மூலம் இந்தியாவில் நுழைந்து சிறு தொழிலாளர்களின் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், முதலாளித்துவம் நிறைந்த சங்கம் இல்லை என்றும், இது தொழிலாளர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகின்ற தொழிலாளர் சங்கம் எனவும் தெரிவித்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில தலைவர் அடைக்கலம் என்கின்ற மனோஜ், மாநில அமைப்பு செயலாளர் சவுந்தர பாண்டியன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ், மாநில துணைச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இதனால வந்து அமைப்பினுடைய செயல்பாடுகள் வந்து மொத்தமாக முடங்கியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து ஒரு 10,500 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாமே பணமும் சேர்த்து பொருளாளர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இப்போ அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறோம், நாங்களும் மனு அனுப்பிச்சு பார்க்குறோம், லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், மீட்டிங் போட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை. கடைசியாக வேறு வழி இல்லாமல் கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம், அங்கேயும் நடவடிக்கை எடுக்கலை. அடுத்து தலைமைச் செயலகத்தில் தான் போய் மனு கொடுக்க தயாராகிட்டு இருக்கோம், அங்கேயும் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறோம். இது வந்து இப்படியே தொடருச்சுன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல. தற்காலிகமாக பொதுக்குழுவை கூட்டி இருவரையும் அமைப்பில் இருந்து பைலா முறைப்படி நீக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறோம். அரசு ஒரு விதிமுறை கொண்டு வந்திருக்கு, ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு பைலா இருக்கு, அந்த பைலாவை பின்பற்றி தான் இருவரையும் நீக்கிருக்கோம். ஆனால் தற்காலிகமாக நீக்கப்பட்ட அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்கிறாங்கன்னு மனுவும் கொடுத்துருக்குறோம், அதுவும் எங்களுக்கு வந்து பலன் அளிக்கலை. மேற்கொண்டு தலைமைச் செயலகத்தில் மனு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதன் மீறியும் இவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம் முன்பு வந்து அமைதி போராட்டத்தை நடத்துறது தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல. இந்த அமைப்பை நிச்சயமாக பாதுகாத்து திறம்பட அமைப்பினுடைய தலைவர் அடைக்கலம் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது தொடர வேண்டும், அவருடன் நாங்களும் பயணிக்க வேண்டும்.